பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவிற்கு நிவாரண நிதியாக வழங்கப்பட்ட 600 கோடி ரூபாய் முதல்கட்ட உதவிதான் என்றும் மேலும் உதவிகள் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. முக்கொம்பு அணையில் 4 நாட்களுக்குள் சீரமைக்கும் பணி முடிவடையும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முக்கொம்பு மேலணையில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உடைந்த மதகுகளை தற்காலிகமாக சீரமைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், 325 கோடி ரூபாய் மதிப்பில் 100 மீட்டர் தள்ளி 2 புதிய அணைகள் கட்டப்படும் என்றும், கொள்ளிடத்தின் வடக்கு பகுதியில் உள்ள ஐயன் வாய்க்காலிலும் 85 கோடி ரூபாய் மதிப்பில் கதவணை கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ராமாயண யாத்திரை சிறப்பு ரயில் மதுரையில் இருந்து நவம்பர் 14 இயக்கப்பட உள்ளது. 800 பேர் பயணிக்க கூடிய இந்த ரயிலில் ராமாயணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் புனித தலங்களை கடந்து 15 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் வந்து சேரும் என்றும், இதே போன்று இலங்கைக்கு தனியாக ஒரு புதிய யாத்திரை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் பழுது காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அனல்மின் நிலையத்தின் 1வது அலகின் கொதிகலன் பழுது காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.